வணக்கம். நான் உங்கள் இளையகுமார், லீடர் ட்ரெய்னர், ஸ்கவுட்ஸ். இன்றைய காணொளியில் ஸ்கவுட்டிங் ஃபார் பாய்ஸ் புத்தகத்தில் கேம்ப் ஃபயர் யான் நம்பர் 2ல என்டியூரன்ஸ் என்ற தலைப்பில் பேடன் பவல் சில செய்திகளை சொல்லியிருக்கிறார். அதை பற்றிய செய்திகளை இன்று நாம் காணலாம். முதல்ல நாம் அந்த என்டியூரன்ஸ் அப்படின்னா அந்த என்டியூரன்ஸுங்கிற வார்த்தைக்கான மீனிங் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். இங்கிலீஷ் டிக்ஷனரி மற்ற இடங்களில் என்டியூரன்ஸுங்கிறது மீனிங் என்ன பார்த்துட்டிங்கன்னா ஸ்டாமினா, தாங்கக்கூடிய திறன், அப்புறம் சகித்து கொள்ளக்கூடிய திறன், ஒரு நீண்ட ஒரு டிஃபிகல்ட்டாக உள்ள ஒரு ப்ராசஸை சகிச்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீண்ட நேரம் தாக்கு பிடிக்கக்கூடிய திறன், அது கடினமாக தான் இருந்தாலும் கூட, அது அன்பிளசண்ட்டாக இருந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு திறன். அதாவது மகிழ்ச்சியாக இருக்கிறத நீண்ட நேரம் தாங்கிறது எல்லாராலையும் முடியும், ஆனால் மகிழ்ச்சி இல்லாத துன்பம் தரக்கூடிய ஒரு செயல்பாடு இருக்குதுன்னா, அது ரொம்ப நேரம் அந்த துன்பம் தரக்கூடிய செயல்பாடு இருக்குதுன்னா கூட அதை தாங்கி கொண்டு விட்டு கொடுத்து விடாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு உடையந்துடுறது, அதை கிவ் அப் பண்ணிடுறதில்லை. கடினமாக இருக்குது என்று தெரிந்தும் கூட அதை தொடர்ந்து அதை தாங்கி கொண்டு எடுத்த காரியத்தை முடிப்பது, இது மாதிரியான இந்த குணத்துக்கு இந்த பண்புக்கு பேர் தான் என்டியூரன்ஸ் அப்படின்னு பேர். அப்புறம் பேடன் பவல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாம் நம்ம கடமைகளை செய்யறதுக்கு நாம் எப்படி இருக்கணுங்கிறார் அவர், ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஹெல்தியாக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக ஆக்டிவாக ஒரு ஸ்கவுட்டோ அல்லது சராசரி நம்ம சாரணியத்தில் உள்ளவங்களோ மற்றவங்களோ இளைஞர்களோ இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், அது எப்படி கிடைக்கும், அந்த மூன்று விஷயங்களும் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, சிம்பிளாக சொல்கிறார் பிள்ளைகளுக்கு தகுந்த மாதிரி சொல்கிறார் பாருங்கள், நல்லா விளையாடுன்னு சொல்கிறார், பை பிளேயிங் கேம்ஸ், சைக்கிளிங், ஜாகிங், இது மாதிரியான ஆக்டிவிட்டீஸ், எக்ஸசைஸ், இது மாதிரியான ஆக்டிவிட்டீஸால் இந்த மேலே சொன்ன இந்த மூன்று திறன்களையும் நாம் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் தூங்குதல் பற்றி சொல்கிறார், எப்படி எங்கே தூங்கணும், தூங்கினா நல்லதுங்கிறத பற்றி சொல்கிறார். ஸ்லீப்பிங், ஸ்லீப் இன் த ஓப்பன், அப்போ அது அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறார். அப்படிங்கும்பொழுது கதவெல்லாம் அடைச்சி வச்சுக்கிட்டு ஒரு அறைக்குள்ளே தூங்குவது நல்லதல்ல, இழுத்து போத்திக்கிட்டு மூச்சு முகம் முதற்கொண்டு இழுத்து போத்திக்கிட்டு தூங்குறது ஆரோக்கியமானது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நல்ல காற்று வரக்கூடிய இடங்களில், சுத்தமான காற்று வரக்கூடிய இடங்களில், நல்ல சுவாசத்திற்கு இடையூறு இல்லாத இடங்களில் தூங்கணும் அப்படின்னு சொல்கிறார். பர்சனலாக அவருடைய எக்ஸ்பீரியன்ஸும் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நான் நகரங்களில் வீடுகளில் தங்கும் ஒரு நிலை வந்தாலும் கூட அப்பொழுது கூட நான் என்ன செய்யணும், எதை ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், வீட்டை விட்டு வெளியில் தூங்குவதை தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. வீட்டுக்குள்ளேயே தூங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட கதவுகள்லாம் திறந்து ஜன்னல் கதவுகளை திறந்து வைத்து கொண்டு தூங்குவேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அவ்வாறு அது மாதிரியான ஒரு பழக்கம் இருந்ததுன்னா, அது சம்மராக இருந்தாலும் வின்டராக இருந்தாலும் எந்த ஒரு சீசனாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த பழக்கம் இருந்தால் உங்களுக்கு கோல்டு பிடிக்காது, சளி பிடிக்காது அப்படிங்கிறத சொல்கிறார். ஏ ஷார்ட் எக்ஸசைஸ் இன் த மார்னிங் அண்ட் ஈவினிங், அது இருக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் ஷோயி மசில்ஸாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பாடி பில்டர்ஸ் மாதிரி ஷோயி மசில்ஸாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மார்னிங் ஈவினிங் எக்ஸசைஸ், ரன்னிங், சைக்கிளிங், இது போல் அது இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு, குளிக்கிறத பற்றி சொல்கிறார். ஒரு ஸ்கவுட்டாக இருக்கிறவன் எப்பொழுதும், எவ்ரிடே எ ஸ்கவுட் மஸ்ட் ஹாவ் எ பாத் அப்படின்னு சொல்கிறார். கண்டிப்பாக ஒரு ஸ்கவுட்டாக இருக்கிறவன் தினைக்கும் குளிச்சுடுவான். சரி, குளிக்க முடியாத ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன் சுச்சுவேஷன் வருதுன்னா டவல் பாத் எடுத்துக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்ல துணியை நினச்சி புழிஞ்சிட்டு அந்த துணியால் தொடச்சிடணும், உடம்பு முழுசும் தொடச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. கிளைமேட்டிக் கண்டிஷன் சரியில்லைன்னு சொன்னால், ரொம்ப கோல்டு வெதராக இருக்கக்கூடிய பட்சத்தில் அப்போ தினமும் குளிக்கணும் அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. ஸ்கவுட்ஸ் நீங்கள்லாம் இது இப்படி இருக்கணுங்கிறத சொல்லி கொடுக்குறாரு. அடுத்தது சுவாசிக்கிறத பற்றி சொல்கிறார்.
சுவாசிக்கிறது என்ன சொல்றாரு, எ ஸ்கவுட் ஷுட் பிரீத் த்ரூ தேர் நோஸ். இதில் தான் பேசிக்காக அந்த சின்ன குழந்தைங்களுக்கே அதை புகட்டணும்னு நினைக்கிறார். பட் நாமெல்லாம் சொல்லணும், இது பிள்ளைகள்ட்ட சிறு வயசுலேயே பழகிட்டாங்கன்னா சரியானதை பின்னாடி அதை திருத்த முடியாத அளவுக்கு அந்த தப்பு தொடரும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா. அப்போ வாய் வழியாக வாயை திறந்துட்டு தூங்கக்கூடாது. வாய் வழியாக சுவாசிக்கணும்னா அவன் பிள்ளைகளுக்கு என்ன தெரியாது, அப்படி சொன்னால் புரியாது. வாயை திறந்துட்டு தூங்கக்கூடாதுன்னு சொல்லணும், வாயை மூடிட்டு தூங்கணும். அப்படின்னா வாயை மூடினாலே சுவாசம் மூக்கு வழியாக நடைபெற்று விடும், பிரச்சனை இல்லை. இப்போ வாய் வழியாக மூச்சு விடுற பழக்கம் இருக்குது, அது தூங்குகிற பழக்கம் இருக்குதுன்னா என்ன ஆகும், அவங்களுக்கு தொண்டை காஞ்சிரும், என்ன ஆகிடும், ப்ரீத்திங்கில் இப்போ சிரமங்கள் வரும், அசுத்த காற்று உள்ளே போகும், என்ன ஆகும், இது மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். ப்ரீத்திங்கில் ப்ராப்ளம் வரும் மவுத் வழியாக நாம். அப்புறம் ஸ்னோரிங், குரட்டை வரும். இந்த பழக்கம் தான் வாய் வழியாக சுவாசிக்கக்கூடிய பழக்கம் தான். பின்னாளில் என்ன வரும், குரட்டை பழக்கமாக வந்து அவனுக்கும் அந்த அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் அது தொந்தரவு தரக்கூடிய ஒரு பழக்கமாக மாறிவிடும். ஆகையினால ஸ்கவுட்ஸாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும், எல்லாருமே குறிப்பாக ஸ்கவுட்ஸ்க்கு சொல்கிறது அவர் என்ன செய்யணும், மூக்கு வழியாகத்தான் சுவாசிக்க வேண்டும். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ். இப்போ அவர் ரெக்கமெண்ட் பண்ணுற அந்த எக்ஸசைஸில் என்ன சொல்கிறாரு, இன்ஹேலிங் த்ரூ நோஸ், எக்ஸ்ஹேலிங் த்ரூ மவுத். அப்புறம் இந்த எக்ஸசைஸ் செய்யும் பொழுது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, டூ த எக்ஸசைஸ் ஆஸ் ஸ்லோ ஆஸ் பாசிபிள். எப்பப்பெல்லாம் ப்ரீத் இன் பண்ணணும், ப்ரீத் இன், எப்போ ஃபார்வர்ட் பெண்டில் ப்ரீத் அவுட் இல்லைங்களா, மேலே குனிஞ்சவங்க நிமிரும் பொழுது ப்ரீத் இன், அதுபோல் டேர்னிங்கில் இப்படி இப்போ டேர்ன் பண்ணும்போது, இப்படி டேர்ன் பண்ணும்பொழுது நல்ல இந்த சுவாச பயிற்சி நம்ம சொல்கிறாங்க இல்லையா, பிராணாயாமம், சுவாச பயிற்சி, இது மாதிரியான பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அதுக்கு சிறப்பு கவனம்லாம் நிறையா செலுத்துகிறாங்க. ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸு ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறாரு. எது ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸு, மூக்குலேருந்து ஆரம்பித்து சுவாச குழல், அடுத்தபடியாக லங்ஸு, லங்ஸுக்கு பக்கத்துக்குரிய மார்பு, ரிப்ஸ், விலா எலும்புகள், ரொம்ப முக்கியம், மிக மிக முக்கியமான ஒன்று. இப்போ மூச்சு இழுக்கும் பொழுது லங்ஸ் விரியும், லங்ஸ் விரியும் பொழுது விலா எலும்புகளும் விரிஞ்சாதான் லங்ஸ் அதிகமாக விரியறதுக்கு இடம் கொடுக்கும். விலா எலும்புகள் கோழி கூடு மாதிரி போய் சின்னோன்று இருக்குதுன்னா இப்போ லங்ஸ் விரிஞ்சு போய் இடிக்கும் அதில். அதனால் விலா எலும்புகள் நன்கு விரிந்து சுருங்கக்கூடிய விலா எலும்புகளுக்கு இடையில் உள்ள அந்த தசைகள், அவைகள்லாம் ரெகுலரான ப்ராக்டிஸில் இருந்ததுன்னா நல்ல அதிகமான காற்றை உள்ளிழுக்க முடியும், அதிகமான அசுத்த காற்றை வெளிவிட முடியும். அப்போ ஒருத்தருடைய பலமே எதை பொறுத்து இருக்கிறது அப்படின்னா, ஹார்ட்டு, லங்ஸு, இதை பொறுத்து தான் இருக்குதுன்னு சொல்கிறார். ஒருத்தனுடைய லங் கெப்பாசிட்டியை பொறுத்து தான் அவனுடைய நோய் எதிர்ப்பு சக்தி, அவனுடைய வலு இருக்கிறதுன்னு சொல்கிறார். நிறைய பிற இடங்களில் நிறைய இடங்களில் சொல்கிறார். அது விளையாட்டாகவே அது மாதிரியான எக்ஸசைஸ்லாம் நிறைய சொல்லி கொடுக்குறார். ஆகையினால ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, அதை நம்ம ரெகுலராக கடைப்பிடிக்கணும், செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். இவ்வாறு செய்யக்கூடிய இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நல்ல மூச்சு இழுத்து உள்ள ஓட வேண்டிய, வேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரே இடத்துல உட்கார்ந்து செய்யக்கூடிய இந்த எக்ஸசைஸ் ரன்னிங் எக்ஸசைஸுக்கு ஈக்குவலான சக்தியை நமக்கு தருகிறது, ஈக்குவலான பலனை நமக்கு தருகிறது அப்படின்னு சொல்கிறார். ஆகையினால இன்றைய இந்த காணொலியில் என்டியூரன்ஸுங்கிற தலைப்பில் உள்ளுக்குள்ளே இவ்வளோ செய்திகளை சொல்கிறார். ஆனால் வேறொரு இடத்துல என்டியூரன்ஸுங்கிறதுக்கு இன்னொரு விளக்கம் அழகாக இருக்கு சொல்கிறார். என்டியூரன்ஸ், த மீனிங் ஆஃப் த வேர்டு என்டியூரன்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இட் இஸ் எ மிக்சர் ஆஃப் பிளக், பேஷியன்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவார். இந்த மூன்று திறன்களுடைய கலவைன்னு சொல்கிறார். பிளக், பிளக்குன்னா என்ன, மனோதைரியம், தாங்கணும், எதை வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற அந்த தாங்கக்கூடிய தெரியும், அந்த பிளக். பேஷியன்ஸ், பேஷியன்ஸ்னால் பொறுமையாக இருக்கிறது, தாங்கிக்கிறது, அவசரத்தில் துன்பம் வரும்பொழுது சிலருக்கு ரியாக்ட் பண்ணிவிடுவாங்க, கோவப்பட்டுடுவாங்க, அல்லது ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க, இது வேணான்னு முடிவுக்கு வந்துடுவாங்க, அவசரப்பட்டு ஒரு தப்பான முடிவு எடுப்பாங்க. அது மாதிரி சமயத்தில் பேஷியன்ஸாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், காத்திருக்கணும். அண்ட் ஸ்ட்ரென்த், தகுந்த நேரம் வரும்பொழுது அடிக்கணும், எதிர்த்து செயல்படணும். அப்போ இந்த பிளக், பேஷியன்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த், இந்த மூன்று சேர்ந்த கலவைக்கு தான் என்டியூரன்ஸ்னு வேறொரு இடத்துல சொல்கிறார்.
அப்ப இந்த மூன்று கிடைக்கிறதுக்கு தேவையான பயிற்சிகள் தான் இப்ப இந்த தலைப்பின் கீழே அவர் சொன்னது. இல்ல தூங்குவது எப்படி, மூச்சு விடுறது எப்படி, குளிக்கிறது, லங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, இதெல்லாம் இந்த இந்த செயல்பாடுகளுடைய மொத்தம் தான் என்டியூரன்ஸ். அப்போ ஒரு ஸ்கவுட்டாக இருக்கிறவன் என்டியூரன்ஸுங்கிற அந்த திறன் இருந்தால்தான் நீண்ட நேரம் தாக்கு பிடிக்கக்கூடிய துன்பத்தை தாங்கக்கூடிய ஒரு செயலை நீண்ட நேரம் செய்யக்கூடிய சோர்ந்து விடாமல் செய்யக்கூடிய அந்த பண்பு இருக்கு பாருங்க, அதுக்கு தான் என்டியூரன்ஸ் அப்படின்னு பேர். அதனால் ஸ்கவுட்டர்ஸ் கைடர்ஸ் நம்ம இந்த என்டியூரன்ஸுங்கிற வேர்டுக்கு நல்ல மீனிங் புரிஞ்சுக்கிட்டு பிள்ளைகளுக்கு இதை வலியுறுத்தி சொல்லணும். இப்போ நிறைய பேர் உடற்பயிற்சி என்பது தவறாக எடுத்துக்கொண்டு மசில்ஸை வளர்த்துக்கிறது, பாடியை குணம் நல்லா மசு சிக்ஸ் பேக்ஸ் எயிட் பேக்ஸ்னு காட்டணும்னு நினைக்கிறது, இது மாதிரியான பாதைகளுக்கு போகிறாங்க. அது தவறுன்னு சொல்லவில்லை, அது தேவையில்லைங்கிறது தான் பேடன்பருடைய கருத்து. அது நம்ம இது மாதிரியான திறமைகளை வளர்த்து கொண்டாலே நம்ம அந்த நிலைக்கு வளர முடியும், உயர முடியும். ஆகையினால ஸ்கவுட்டர்ஸ் கைடர்ஸ் இந்த காணொலியில் உள்ள இந்த என்டியூரன்ஸுங்கிற வார்த்தைக்கான பொருள் பேடன் பவல் என்ன நினைக்கிறாருங்கிறத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. அடுத்த காணொலியில் வேறு புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சாரணியத்தில் என்றும் உங்கள் இளையகுமார். Thank you.